பழனி அருகே சிறுதானியங்களில் இனிப்பு கார வகைகளை தயாரித்து விற்பனை செய்யும் பட்டதாரி பெண்கள் பலருக்கும் முன்னுதாரணமாக உள்ளனர். பழனியை அடுத்த பாலசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த முதுகலை பட்டதாரி பெண்களான காயத்ரி, விஷ்ணு கோபிகா சிறுதானியங்களில் உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். பாரம்பரிய சிறுதானிய பலகார வகைகளை தற்போது உள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்கள் விரும்பி சாப்பிடும் வகையில் தயாரித்து இணைய வழியிலும் கடைகளுக்கும் விற்பனை செய்கின்றனர். திருமணமாகி குழந்தைகள் உள்ள நிலையில் குடும்பச் சூழல் காரணமாக வேலைக்கு செல்ல முடியாத பொது தொழில் முனைவோராக வளம் வந்து வீட்டிலிருந்தே மாதம் 100,000 ரூபாய் வருமானம் ஈட்டி சாதித்து வருவதாக இருவரும் தெரிவிக்கின்றனர். வந்து சத்து மாவு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சிறுதானிய சத்து மாவுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா வெறும் சிறுதானியம் மட்டும்தான் போட்டு ஒரு 9 வகையான சிறுதானியத்தை போட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சத்து மாவு நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, சிவப்பு கவுனி அரிசி சத்து மாவுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கவுனி அரிசி வந்துட்டு நம்ம வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வந்து அதை வந்து நம்ம தனியாக வந்து இன்டேக் பண்ணுறப்போ வந்து நமக்கு வந்து இன்னுமே வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக வந்து லைஃப் லீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நாங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறையா அப்படிங்கிற எங்களோட ப்ராடக்ட்ஸில் சிறுதானியம் தான் மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சிறுதானியத்திலே எவ்வளோ இனிப்புகள், எவ்வளோ கார வகைகள் எல்லா குழந்தைங்களுக்கு நம்ம சத்தாக டேஸ்டியாகவும் கொடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் எங்கள் அக்கா இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம நிறையாங்கிற பேரே வந்து எல்லாமே நிறையா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. எங்கள் குழந்தைங்களுக்காக தான் இது பண்ண ஆரம்பித்தோம். வீட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க அம்மாங்களாம் கேட்டு அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களாம் இன்க்ரீஸ் ஆகி எங்களுக்கு ஆன்லைன் கஸ்டமர்ஸும் அப்புறம் வந்து ஸ்டோர்ஸில் டைரக்ட் கஸ்டமர்ஸும் அதிகமாக இப்போ ஆர்டர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஆரம்பத்தில் வீட்டில் உள்ள குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு சத்தான சிறுதானிய உணவு வகைகளை தயாரித்து தந்துள்ளனர். குழந்தைகளுக்கு பள்ளிக்கு கொடுத்து அனுப்பிய போது மற்ற குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்டதை பார்த்து நிறைய என்ற பெயரில் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்ய ஆரம்பித்தனர். தங்களது தயாரிப்புக்கு வரவேற்பு இருந்ததை அடுத்து கடைகளில் இருந்து ஆர்டர்களை பெற்றும் ஆன்லைனிலும் தங்களது பொருட்களை விற்பனை செய்து வந்துள்ளனர். சிறிய அளவில் தொடங்கி தொழிலில் தற்போது 100,000 முதல் 1.5 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டி வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.